இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுடைய ரொம்ப ஃபேமஸான டிஷ் கொழா புட்டு. இந்த கொழா புட்டு செய்யறதுக்கு என்ன மாதிரி வெசல்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த வெசல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்காங்க. நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெசல்ஸே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் வீட்லேயே நீங்கள் ஈஸியாக கொழா புட்டு நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1/4 கிலோ. ஸோ இந்த பச்சரிசியை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து 2-3 விதமாக இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை ஊற வச்சு காயை வச்சு மிஷினில் ராவாக பொடி பண்ணுவாங்க, அந்த மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து வெறுமனை வறுத்துட்டு அரைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசியை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த கொழா புட்டு கலரே வந்து லைட்டாக ரெட்டிஷ் வர்ற மாதிரியும் வரும். ஸோ இதில் 3-4 விதமாக செய்வாங்க. எனக்கு என்னுடைய குருநாதர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சோ இப்போ இந்த பச்சை அரிசி வந்து என்ன பண்ணா இப்போ இத நான் வந்து வறுக்காம வச்சிருக்கேன். இப்போ இந்த வறுத்த அரிசியையும் பாத்தீங்க அப்படினா இப்படி வறுக்கணும். இத பாருங்க, உங்களுக்கு அந்த அரிசி வந்து லைட்டா புறபுறன்னு இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு அந்த அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பச்சை அரிசியா உள்ளது. இத நான் வந்து என்ன பண்ணுங்க லைட்டா கை பொறுக்கிற சூடுல நான் வறுத்து இருக்கேன். ஸோ தேங்காய் இதுக்கு தேவை. இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தேவை. இப்போ 2 பேர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் கம்பல்சரி தேவை, சால்ட்டு தேவையான அளவுக்கு. அப்புறம் இப்போ இது எப்படி வறுத்தாச்சு, நம்ம அரிசியை வறுத்தாச்சு, இதை பவுடர் பண்ணுறது எப்படி, அடுத்தது செய்முறை எப்படி பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாவு மிஷின்லேயே நான் பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பவுடர் கூட நல்லா நைஸான முறையில் இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து இன்ஸ்டன்ட் ரைஸ் புட்டு அப்படி செய்கிற மாவு அப்படின்னு கூட விற்கிது. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இது பாருங்கள் நல்ல அந்த ரைஸ் ஃப்ளாருக்குன்னு உள்ள ஒரு குறவரப்பு தன்மை இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இது வறுத்த அரிசிங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வறுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்றேங்கறத பாருங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணா ஹாட் வாட்டர் நீங்க நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் வச்சுக்கணும். சால்ட் இப்போ லைட்டா சால்ட் ஆட் பண்ணனும். இப்போ அந்த கொதிக்கிற ஹாட் வாட்டரை நீங்க என்ன பண்ணனும்னா எடுத்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். முதல்ல சால்ட்டு போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹாட் வாட்டரை லைட்டாக தெளிக்கணும். அந்த ஹாட் வாட்டரை தெளிக்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா ஹாட் வாட்டர், அதனால லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஸ்பூனாலேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மிக்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சா ஒரு பொடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே தேவையில்லை. உங்களுக்கு வந்து நல்லா இந்த முறுக்கு மாவு மாதிரி நல்லா உருண்டையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிடிச்சா அந்த ஒரு லைட்டாக பொடி வர்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணியினுடைய அளவு. அதுக்கு மேல நீங்க வேணா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி வந்து மிக்ஸ் ஆகுதுங்கறத பாருங்க. அடுத்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெந்நீர் ஊற்றிட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். அந்த பெசுறது கூட எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அதை பாருங்க இந்த மாதிரி இந்த பிடிக்கிற மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதில் வந்து கட்டி கட்டியாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் மாவை நல்லா பெசரிடணும். இந்த மாதிரி வரணும் உதிரியா அதை பாருங்க. எடுத்தாக்க இந்த லம்ஸுங்க சொல்லுவாங்க உருண்டை உருண்டையாக வர்றது அதெல்லாம் வரவே கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அதில் புட்டு மாதிரி செய்கிறதுக்கு அதான். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம குழா போட்டுக்கு ரெடி பண்ணி பண்ணிடலாம். அதையும் உங்களுக்கு இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம கொழா புட்டு பாத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இட்லி பானை மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டீம் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சு ஃபயர் ஸ்லோவாக வச்சுருக்கோம். ஸோ அதன் பிறகு எப்படி கொழாயில் நம்ம ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறோம். மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கிறோம். 2 கரண்டி அளவு மாவு போட்டுட்டு அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இப்போ அந்த மாவில் வந்து நம்ம அந்த மாதிரி சரி பண்ணிடணும். சரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அடுத்தது தேங்காய் நீங்கள் ரீஃபில் பண்ணணும். இப்போ தேங்காய் ரீஃபில் பண்ணுறேன் பாருங்க. ஆ தேங்காய் ரீஃபில் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மாவு எகைன் மாவு. மறுபடியும் தேங்காய். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லப் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அதை இந்த ப்ராப்பராக அந்த மேலே மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடியை வச்சு நீங்கள் மூடிடணும். மூடின பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஆவி வந்தது அப்படின்னா தான் வெந்ததாக அர்த்தம். அதையும் உங்களுக்கு நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், சுவையான கொழா புட்டு ரெடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ரீன் மூங் டாலில் ஒரு குருமா பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் க்ரீன் மூங் டால் குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வாழைப்பழம் இதுக்கு சைட் டிஷ் பெஸ்ட்டு. இந்த க்ரீன் மூங் டால் குருமாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை பட்டாணியில் குருமா பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இதுக்கு அடிஷ்னல் சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கறி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சைட் டிஷ் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொழா போட்டு வந்து ரா ரைஸில் நம்ம பண்ணுறோம். இந்த ரா ரைஸில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாரடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழைப்பழம், பப்படம், இந்த குருமா இதெல்லாம் சாப்பிட்றது. ஒரே தரமாக உங்களுக்கு ரா ரைஸில் சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஜெரிமானம் ஆகிறதோடு இல்லாமல், இந்த வாழைப்பழம்லாம் உங்களுக்கு நமக்கு ஈஸியாக ஃபைபர் கண்டென்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால ஜெரிமானம் ஆகும். அதனால் இந்த சைடிஷ்லாம் இருந்தால் தான் இந்த கொழா போட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். ஸோ சுவையான கொழா புட்டு ரெடி.